வாழைப்பூ வடைக்கு ஒரு கை பொரிகடலை எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் இருந்து தண்ணியில் ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்த வாழைப்பூவில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு சில்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொதுவாக ஏன் வாழைப்பூ தண்ணியில் ஊற வைக்கும்போது லெமன் ஊற்றி தான் ஊற வைக்கணும். ஸோ ட்ரெயின் பண்ணும்போது ரெண்டு மூணு வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சில்லி போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஹாஃப் ஆனியன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா பொடிசாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு எக் ஊற்றிக்கோங்க. எக் எதுக்குன்னா பைண்டிங்க்காக, அப்போ தான் வந்து வடை வந்து உதிராமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மசால் வடை கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு போடுங்க, ஏன்னா ஹையில் இருந்துச்சுன்னா தெரிச்சிடும். போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அண்ட் சிம்மில் வச்சே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா வெளியே கலர் மாறிடுக்கும், உள்ளே வந்து ஃபுல்லாக வெந்திருக்காது. பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை நீங்கள் வந்து சாம்பார் சோறுக்கு, சாம்பார் சோறுக்கு, லெமன் ரைஸ்க்கு, அப்புறம் சின்ன பிள்ளைங்க வந்து பொதுவாக வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க, பிகாஸ் அது மாதிரி துவர்ப்பாக இருக்கும். ஆனால் இப்படி வடையாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஈவன் இதை வந்து டீ டைம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம், லைக் மசால் வடை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.